ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடன் தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் வந்து இந்த மார்ச் மாதம் 23 முதல் தொடங்க இருக்கு. இதுல முதல் போட்டி பாத்தீங்க அப்படின்னா சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடக்குது. இந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் வந்து மோதுறாங்க. இந்த முதல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை வந்து இன்று காலை இணையதளம் மூலமாகவும் நேரடி கவுண்டர் மூலமாகவும் காலை 11:30 அளவில் இருந்து தொடங்க இருக்குது. இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர்ல நேற்று நைட்டு முதலே ரசிகர்கள் வந்து குவிய ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களோட ஐபிஎல் பார்க்குற ஆர்வம் வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. இந்த வருடத்துக்கான ஐபிஎல் டிக்கெட் வந்து 1500 முதல் ஆரம்பித்து 6500 வரை வந்து முடியுது. ஒவ்வொரு வருடமும் ஐபிஎல் மீதான ஆர்வம் வந்து அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த முதல் போட்டியில விளையாடுறதுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி மற்றும் சில வீரர்கள் நேற்று நைட்டு வந்து சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து இன்னைக்கு காலையில இருந்து மைதானத்துல பயிற்சியை தொடங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா உள்ளூர் வீரர்கள் பல பேர் சில வாரங்களுக்கு முன்னரே வந்து சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல தங்கி இருக்காங்க. அவங்க வந்து தினமும் வலைப்பயிற்சியில வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் போட்டி பாதி கடந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் தொடர் பாதியிலேயே சென்னையிலிருந்து புனேக்கு வந்து மாற்றப்பட்டுருச்சு. சில அரசியல் விவகாரங்கள் காரணமா இந்த நிகழ்வு வந்து போன வருஷம் நடந்துச்சு. இந்த வருஷம் சென்னையில திருப்பி ஐபிஎல் போட்டி வந்து தொடங்க இருக்கிறதுனால இது வந்து சென்னை ரசிகர்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனாலதான் இந்த அளவுக்கு கூட்டம் வந்து கவுண்டர்ல நிரம்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். முதல் ஆட்டத்தில் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி மற்றும் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேர்த்தின் தலைமையிலான அணி வந்து மோதுறதுனால இந்த போட்டி இந்திய அளவில் ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.